இப்ப சாரி சொல்ல போறீங்களா இல்லையா? ஏங்க இந்த நேரத்துல உங்களோட ஈகோ தான் முக்கியமா? இப்ப சாரி கேட்க போறீங்களா இல்லையா? I'm sorry. திரு பாத்து பாத்து பா. தேங்க்யூ டாட். நான் ரூமுக்கு போறேன். பாப்பா திரு பாத்தியா? அனன்யா நடந்ததெல்லாம் கேட்டியா? எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அவனுக்கு ஞாபகம் போயிடுச்சு. நம்ம கூட்டிட்டு வந்ததுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சோம். அது தப்பு. நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாள் நம்ம இழந்துட்டே இருக்கோம். தினம் தினம் இருட்டிட்டு ஆயிட்டு இருக்கோம். என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ முதல்ல போன் வை. திரு ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இப்பதான் கோமால இருந்து பழச்சு வந்திருக்கீங்க. திரும்பவும் உங்க மூளையில ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. யா ஷூர் அனந்தி. ஐ வில் டேக் கேர். வாமா போலாம். மா என்னப்பா சொன்னேன்? ஆனந்தி இதுக்கு மேலே எலிக்கும் பள்ளிக்கும் நடுவில் கிச்சனில் தூங்க வேணாம். ரூம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களாம்மா? ஆ பெருமாள் கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கான். பழைய ரூம் ஒன்று சும்மா இருந்தது இல்லை, அதை க்ளீன் பண்ணி இவளுக்கு பெட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கான்ப்பா. அது அம்மா எனக்கு எதுக்குமா அதெல்லாம்? வேண்டான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த ரூமில் தான் தங்கணும். ம், ஓகே தெரு. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. யா ஷூர். வர வர அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே வெறுப்பாக இருக்குது சார். எந்த நேரத்தில் அவன் எந்த மாதிரி குண்டை போட போறான்னு திக்கு திக்குன்னு இருக்கு. அந்த செக்யூரிட்டி கிட்ட வணக்கு வச்சது கூட பரவாயில்லன்னு ஆயிடுச்சு. ஆனா அவகிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டானே. நானும் போன்ல கேட்டுட்டு தான் இருந்தேன் அங்கிள். நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சே. அவளை கொலை பண்ணலான்னு பார்த்தா என்னோட கால் உடஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, அப்பா வச்சு நான் ஆசாசையா டிக்கெட்ஸ் வாங்கினேன். அதுல என்னோட திரு கூட அவ ஜம்மனு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரா. தொடர்ந்து தோத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒண்ணுமே புரியலையே கலிவர்தன். திரு ஃபுல் கான்ஷியஸா இருந்தப்ப கூட இவ்வளவு டார்ச்சர் கொடுக்கல, இப்ப தொடர்ந்து டார்ச்சரா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப யார் முகத்திலையும் சிரிப்பே இல்ல. நாம எல்லாரும் சந்தோஷமா பேசி ரொம்ப நாள் ஆகுது. இது என்னமோ எனக்கு சரியாவே படல. அங்கிள் அந்த ஆனந்தி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவ மறுபடியும் திரு லைஃப்ல குறுக்க வராம இருந்திருந்தா நிச்சயமா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். அவளை எப்படி வெளியில அனுப்புறதுன்னு தெரியாம தானே தலைய பிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றதுனே புரியல சார். பெருமாள் இங்க எதுக்கு தேடி வந்து சார்? ரூம்ல எல்லா திங்ஸையும் கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. ஏசி இப்ப ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணியாச்சு. ஒர்க்கர்ஸ் சைன் பண்ண வவுச்சர்லாம் இதுல இருக்கு. நீங்க பார்த்து சைன் பண்ணீங்கன்னா நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் காமிச்சிருவேன். ஏன் உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூலையும் கட்டி கொடுத்து ஒரு தொட்டிலையும் கட்டி விட வேண்டியதானே? அவ அப்படியே நிம்மதியா ரெஸ்ட் எடுப்பாள்ல சார். சாரி சார், தம்பி மேடமும் கம்பல் பண்ணதுனாலதான் நான். என்ன அங்கிள் என்ன ரூம் அது? என் பையன் கொடுக்கற அடுத்த டார்ச்சர் மாயுது. அந்த வேலை பாக்குறவ கிச்சன்ல படுக்க கூடாதா? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஏசி ரூம்ல தான் படுக்கணுமா? அதான் டார்ச்சர் பண்ணி அந்த பழைய ரூம் ரெடி பண்ண வச்சிட்டான். அடேங்கப்பா, ஸ்டார் ஹோட்டல் ஏற்பாடா இருக்குதே. எல்லாம் என்னோட தலை எழுத்து. இன்னும் எவ்வளவு காலம் இந்த தண்டனை எல்லாம் நான் அனுபவிக்க போறனோனு தெரியல. அங்கிள் ஆனந்தியை இல்லாம பண்றதுக்கு வேற வழியே இல்லையா? எந்த வழி இருக்கு? எப்படி கொலை பண்ணாலும் நாம தான் தெரிஞ்சிடாதா? அந்த ரத்னவேல் தம்பி ரஞ்சித் உள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு வேற ஆப்ஷனே இல்லையே. ஆமாமா, பண்ணுனா சந்தேகம் வராதபடி பண்ணணும். அப்படி இல்லனா அவ மேல கையே வைக்க கூடாது. ஏற்கனவே அவ விஷயத்துல உங்க ரெண்டு பேர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இன்னொரு கேஸ் ஆயிட்டா வெளியே வர முடியாதபடி போயிடுமா. அதாவது ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணும் இல்லையா? ஆமா, ஆனா அதுக்கான எந்த வழியும் நம்ம கிட்ட இல்லையே. என்னம்மா உனக்கு ஏதாவது தோணுதா? ஒரு சின்ன ஐடியா தோணுது அங்கிள். என்ன ஐடியா? இன்னைக்கு பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன். இப்போ சம்மர் தானே, கரண்ட் கட் அடிக்கடி வருது. மத்த லைன் எல்லாம் கட் பண்ணிடுங்க, அந்த ரூம் ஏசியை மட்டும் ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணுங்க. ஜென்செட் போக அந்த ரூம் குள்ள போற மாதிரி செட் பண்ணீங்கன்னா காலையில அவ பொணமாதான் கிடப்பா. போலீஸ்ல கேட்டா இது ஆக்சிடென்ட் ஈஸியா நம்ப வச்சிடலாம். ப்ராப்ளம் சால்வ். போலீஸ் விடுமா, திரு நம்புவானா? ஆக்சிடென்ட்னு சொன்னா போலீஸே நம்பும். திருமுருகன் நம்ப மாட்டானா?
அனன்யா, பிரில்லியன் பிளான்மா. யார் மேலேயும் எந்த சந்தேகமும் வராது. பண்ணிடலாம். தேங்க்யூ அங்கிள். என்ன பெருமாள் சார், பண்ணிட முடியுமா? ஈஸியா பண்ணிடலாம் சார். எக்ஸலண்ட். இன்னைக்கு அவ செத்து ஒழிய போறான். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. என்ன ஒண்ணு, அந்த கர்மத்தை என் வீட்டுல வச்சு பண்ண வேண்டியிருக்கு. ஆனாலும் அவன் செத்து தொலைஞ்சாதானே நமக்கு விடுதலை. ஓகே சார், நான் வரேன். வாங்க கலிவர்தன். 6-7 மணி நேரத்துல வேலையை காட்டும்னு சொன்னாங்களா, இல்ல 7-8 மணி நேரத்துல வேலையை காட்டும்னு சொன்னாங்களா? எப்படி பார்த்தாலும் இந்நேரம் வேலையை காட்டியிருக்கணுமே. என்ன இது, புரண்டு புரண்டு படுக்கிறாரு. இது அந்த சமாச்சாரம் தானா? என்ன அப்படி பாக்குறீங்க? உனக்கு உனக்கு ஏதாச்சும் பண்ணுதா? இல்லையே. மருந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கண்மணி. என்னங்க? எனக்கு எனக்கு உங்களுக்கு என்ன பண்ணது? வயிற்று கலக்குது. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்நேரத்துக்கு? அது என்ன மருந்துன்னு கன்ஃபார்மா கேட்டியா சுமதி? அவருக்கு வயித்தால போயிட்டு இருக்கு. என்னது வயித்தால போயிட்டு இருக்கா? இல்லையே, அது பசிய மருந்துன்னு தானே அம்மா சொன்னாங்க. என்னன்னு எனக்கும் புரியலையே. 2 தடவை போனாரு, அப்படியே முடியாம கட்டில் மேல படுத்துட்டு இருக்காரு. உடனடியா நிறுத்துறதுக்காக இப்ப சுண்ட வத்தல் பொடிய ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? எனக்கும் ஒண்ணும் புரியல சுமதி. இன்னும் சுகசங்க அநியாயமா இருக்கு. எங்க அண்ணனுக்கு ஏதாவது விஷத்தை கலக்கி கொடுக்க போறாங்களா? விஷம் இல்ல, வசிய மருந்து. இந்த வேலை பாக்குறாளுங்களா அவளுங்க? இது எப்படியாவது தடுத்தாகணுமே. கோபி, இதுக்கு ஒரு மாத்திரை இருக்கு, அதை வாங்கிட்டு வந்த. தூக்க மாத்திரையா? தூக்க மாத்திரை இல்ல, ஆனா அது கரெக்டான டைம்ல செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யும். வா, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். சுகாசினி கொடுத்த மருந்து நல்லா வேலை பாக்குது, ஆனா அதுக்குள்ள சரியா மட்டையிட்ட போல இருக்கு. இது தெரியாம இதுங்க என்ன சந்தோஷத்துல இருந்ததுங்க. இப்ப எல்லாம் போச்சோம், இதோடு விட மாட்டேங்க கோபி. அடுத்தடுத்து இருக்க அவளுங்களுக்கு ஆப்பு. நீ கலக்கு கலக்கு சுகாசினி. சரி சரி, நீ போ. ஏ, போதும் போதும் போதும், எவ்வளவு வைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் போடவா? ஒன்னும் தேவையில்ல. அம்மா உங்களுக்கு சட்னி வேணாமா? போதும். பக்கவா முடிஞ்சுதா? முடிஞ்சது சார். கரண்ட் கட் ஆகி ஜென்செட் ஆன் ஆனதும் புக ஆனந்தி ரூமுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். பவர் எப்ப கட் ஆகும் சார்? அதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியாச்சு சார். வெளியில இருக்கிற ஜங்ஷன் பாக்ஸ்ல உங்க வீட்டு லைன் அவன் கட் பண்ணி விட்டுருவான். அது கட் ஆனதும் 3 ஜெனரேட்டரும் ஆட்டோமேட்டிக்கா ஒரே நேரத்துல ஓட ஆரம்பிச்சிடும். ஆனந்தி ரூம்ல புக பரவ ஆரம்பிச்சிடும் சார். குட். நான் கிளம்புவா சார். சரி கிளம்பு. குட் நைட். குட் நைட் சார். படுவாவி, இப்ப இன்னொரு கொலைக்கும் நான் பார்ட்னர் ஆயிட்டேனே. கடைசி காலத்துல எவ்வளவு தண்டனை கிடைக்க போதோ. சாம்பார் பக்கம் வருக்கு, அதான் கொஞ்சம் பார்த்து. திருமுருகன். எஸ் டாட். சாப்பிட்டல்ல? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, போய் படு. போறேன் டாட். ஆனந்திக்கு ரூம் ரெடியா? ரெடிப்பா. அப்புறம் என்ன, வாங்க ஆனந்தி, நானே உங்களை ரூம்ல விட்டுட்டு போறேன். டாட் ஏசிலாம் வைக்காதுல்ல? எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சுப்பா. தேங்க்யூ. என்னது, அவளுக்கு ரூம் கூட ஓகே, அது என்ன ஏசி? இதெல்லாம் ரொம்ப ஓவர். அனு, எத்தனை தடவை சொல்ற மாதிரி பேசாதேன்னு? திரு, ஏசி இல்ல எனக்கு தேவையே இல்ல. அனு சொல்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் அது ஓவர் தான். நோ நோ, இது சம்மருங்க. இப்பவே பாருங்க எவ்வளவு ஸ்வெட்டிங்கா இருக்கு. ஏசி இல்லாம நிமிந்த தூங்க முடியாது. நீ ஏமா கூச்சப்படுற? இந்த வீட்டுல தனி ரூம்ல தூங்குற தகுதி அந்தஸ்தும் உனக்கு இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற உரிமை உனக்கும் இருக்கு. எந்த கூச்சமும் இல்லாம போய் தங்குமா? கம்மான் அனந்தி, வாங்க நானும் உங்களை ரூம் கூட்டு போறேன். வர வர இந்த வீட்டுல எல்லாமே அளவுக்கு மீறி தான் போயிட்டு இருக்கு. அனு, அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாத. அவன் என்ன நினைக்கிறானோ அது நடந்து தொலைட்டோம். விடு ஆனந்தி, நீங்க வாங்க போலாம். இல்ல தெரு, இன்னும் வேலை முடியல. வேலை என்ன வேலைமா? இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ. அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, வாங்க. எஸ், வெல்கம் டு யுவர் நியூ ரூம். சின்ன ரூம் தான் உங்களுக்கு இது. வாட் யூ சே? எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் தெரு. கிச்சன்ல படுத்தா கூட நான் நல்லா தான் தூங்குறேன். வெயிட், திஸ் இஸ் யுவர் ட்ரெஸ்ஸிங் ரூம். இதுதான் உங்க ரூம். இனி இங்க தான் நீங்க படுத்து தூங்கணும். ஓகே. வெயிட் ஒன் மினிட்.
ஸோ ஏசி ஆனில் தான் இருக்கு. இன்கேஸ் யூ ஃபீல் கோல் யூ கேன் யூஸ் எ பெட் ஸ்ப்ரெட். ஓகே. யா, குட் நைட் அனந்தி. டேக் கேர். ஓகே, ஸ்லீப் வெல். ஃபைன் அனந்தி, பாய். எப்படிக்கா இருக்காரு, படுத்திருக்காரா? சுண்டவத்தல் பொடி கொடுத்ததும் உடனே அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா வயிறு வலிக்குதுன்னு சொல்றாரு. என்ன சுமத்து இது, என்ன பொடி அது? உண்மையிலேயே வசிய மறந்துதானா? சத்தியமாக்கா, அம்மா அத கொல்லிமலையில இருந்து வர வச்சிருக்காங்க. மத்த எல்லா மருந்தையும் விட பவர்ஃபுல்லா வேற இருக்கும்னு சொன்னாங்க. இந்த வீட்டுல எதை கொடுத்தாலும் அவர் சந்தேகப்படுறாருன்னு சொன்னீங்க. அதுக்குதான் உங்க அம்மா கிட்ட கொடுத்து நான் அதை சாப்பாட்டுல கலந்து கொடுக்க சொன்னேன். இப்ப பழி என் அம்மாவோட சமையல் மேல விழப்போது. இந்த வசிய மருந்தால நான் இன்னும் என்னென்ன அனுபவிக்க போறேனோ. இல்லக்கா, நிச்சயம் அந்த மருந்து மாறி இருக்கு. வசிய மருந்து கொடுத்தா இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா செழியன்? இவங்களோட திருட்டுத்தனத்தெல்லாம் அவங்க வயாலே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் டயரியா வந்ததுன்னு? இல்லங்க, அது வந்து நான் பயமுடு. என்ன ஜென்மண்டி நீங்களா? மொத்த குடும்பமும் ஃப்ராட் குடும்பமா இருக்கறீங்க. இல்லங்க, அது என் அம்மா. இதுக்கு மேல போய் சொன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. வாழ்க்கையில பொம்பளை புள்ளை கைநட்டி அடிச்சுடுற பேர் வேண்டாமேனு பாக்குறேன். நினைச்சேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூடி கூடி பேசிக்கும் போதே நினைச்சேன். அதுக்குதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இப்ப புரியுதா செழியன்? ஏ சுஹாசினி, நீ பேசாத, வாயை மூடு. என்ன கேவலமான பிறவி நீங்க! வாழ்க்கையில உனக்கும் உங்க அம்மாக்கும் உங்க அப்பாக்கு உண்மை என்ன தெரியாதா? வாய திறந்த பொய் பண்றதெல்லாம் ஃப்ராடு தானா, அயோக்கியத்தனம். இதுல வசிய வேற. தூ பொம்பளையாடி நீ, அங்க என்ன பார்வை? மாமா, இதுக்கு நீ எங்களோட சேர்ந்து கூத்தச்சிட்டு இருக்கிறல? இல்ல மாமா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் பாரு சுமதி. உனக்கு கண்டிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. நீ பேசுறத கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இங்க இருந்து போயிடு மாமா. கண்ணா, இங்க இருந்து போ. ஏய், தெரியாம தான் கேக்குறேன். வாழ்க்கையில என்னைக்காவது உண்மையா இருந்திருக்கியா நீ? என்னைக்காவது ஒரு முறையாவது நேர்மையா இருந்திருக்கியா நீ? உண்மை நேர்மையா சத்தியம் தான் முக்கியம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எதுக்காக என் வாழ்க்கை கெடுத்து இப்படி என்ன சாவடிக்கிற? சாவடிக்க இல்லங்க, வாழ்றதுக்காக தான். அடச்சி, வாழணும்னு நினைக்கிற பொம்பளை செய்யற வேலையா இது? அன்னைக்கே பால் ஏதோ கலந்து கொடுத்த, நான் சுதாரிச்சுக்கிட்டேன், குடிக்கல. ஆனா இன்னைக்கு மொத்தமா வச்சு செஞ்சிட்டேன். அதான் உன் பித்தலாட்டை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுனேன். இனிமே உன் மூஞ்சி எங்க போய் வச்சுப்ப? தப்பாவே பாக்குறீங்க. சத்தியமா சொல்றேன், உங்க கூட வாழணும். உங்க பொலி என் வயித்துல சுமக்கிறதுக்காக தாங்க நான் இதை பண்ண. நல்ல பொம்பளையா இருந்தா தான் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு முயற்சி பண்ணுவா. அந்த மாதிரி ஐடியா தான் வரணும். உனக்கு எதுவும் தோணாது. எல்லாத்துலயும் குறுக்கு வழி பண்றதெல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டம். இல்லங்க, நான் வந்து பேசாத. இந்த ஃப்ராடு தரதுக்காக தான் வெறுக்கிறேன் உண்மை இப்ப வரைக்கும் உனக்கு புரியல? இப்ப சொல்றேன், இந்த ஜென்மத்துல என் மனசுல உனக்கு இடம் கிடையாது. சரி செல்வம், நீ கொடுத்த வாக்கு நிறைவேறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி நந்தினி? நீ என்ன ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கணும்.